இனிமைங்க. இந்த பருவத்தில் கிடைக்கிற இனிமை வந்து எப்படின்னாக்கா சந்தோஷம், பெரிய சந்தோஷமே மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குற சந்தோஷன்ற மாதிரி. ஏன்னா எல்லா பருவத்துலேயும் வந்து இனிமை இருக்குது, இது நிதர்சனம். எந்த பருவத்தில் வேணால் இனிமையாகவும் நம்ம பண்ணிக்கலாம், இது வந்து தன்னம்பிக்கை ரைட்டுங்களா. ஆனால் அந்த நடுத்தர வயதில் வந்து என்ன இனிமை அப்படின்னாக்கா, மற்ற பருவத்தில் கிடைக்கிற எல்லா இனிமைக்கு பின்னாடியும் ஒரு நடுத்தர வயது பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க, இதில் அது ரெண்டுக்கும் சந்தோஷம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னாக்கா எல்லாத்துலேயுமே தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை நிலைநாட்டி நம்ம பாக்கியராஜ் நடனத்துலேயும் அவரோட தனி நடனம் தான், ஏன்னா மற்றவங்க மாதிரி நடனம் இருக்காது. இப்போ வந்து அவரோட நடனத்தை விட அவரோட பையன் நடனம் இன்னும் ஆனால்தான் ஆடும்போது அவருக்கு அதில் வந்து ஒரு ஆனந்தம், இதில் கிடைக்கிற ஆனந்தம் அவர் டான்ஸ் ஆனதோட அதிகமாக தான் இருக்கும். அதனால் இது வந்து ஒரு சகியே அப்படின்னு ஒரு காரணம், அதுக்கப்புறம் வந்து அத்தா அப்படின்னு சொல்ல ஒரு காரணம், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கோபால் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டே பெரிய சூப்பிங் பாலை ஓட்டுட்டீங்க, பாலை ஓட்டுட்டீங்க. இப்படி காலம் மாறுது பாட்டு வருது இல்லையா, அதுக்காக அந்த காலத்தில் நான் தான் சொல்லி கூப்பிட்டுனால தப்புன்னு சொல்ல முடியாதுனால என் டான்ஸ் அந்த காலத்தில் இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் முதியோர் பருவத்தில் கிடைக்கிற இனிமையை பற்றி பார்ப்பாங்க. அவங்க வந்து தலைப்பிலே சொல்லிட்டாங்க, அசை போட்டு அகம் அகிலும் அப்படின்னு. அப்படின்னா என்னங்க, முந்தைய பருவத்தில் நடந்த இனிமையான நிகழ்ச்சிகளை அசை போட்டு சந்தோஷப்படுத்திக்காங்க, அந்த பருவத்தில் புதுசாக எந்த இனிமையும் பண்ண முடியாது. அதனால இவங்களை வந்து ஆட்டத்திலேயே சேர்த்துடக்கூடாது, ஏன்னா அவங்க அந்த பருவத்தில் எந்த விதமான இனிமையுமே ஏற்படுத்துறது இல்லாதனால இவங்க ஆட்டத்திலே சேர்த்துடக்கூடாது. இருந்தாலும் ஒரு கௌரவ தோற்றமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், அது அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து பொருந்தும். இதில் வந்து இப்போ பள்ளி பருவத்தில் நடக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கொடுமைங்க. இது வந்து பாக்யராஜ் சார் வந்து நிறையா உண்மை நிகழ்ச்சிகள் சொன்னார், அதனால் நானும் ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்லலான்னு இருக்காங்க. நான் 85 வந்து SSLC படிச்சுக்கிட்டு இருந்தேன், 10வது வரலாற்று பாடத்துக்கு வந்து துணையாக இருக்குமே அப்படின்னு ஆசிரியர்கள்லாம் வந்து டிவியில் படம் எடுத்து போட்டாங்க. என்ன படம்னா காந்தி படம், முதல் 1/2 மணி நேரம்னால தான் போயிட்டு இருந்தது. இதுக்குள்ளே பசங்கள்லாம் சேர்ந்து டிவி ஆப்ரேட்டர் வேறு என்னென்ன படங்கள்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டு முந்தானே முடிச்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தெரிஞ்ச உடனே பசங்களுக்கு யாரும் காந்தி படத்தை பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் வேகமாக ஓட்டுங்கண்ணா, ஸ்டாலின் வாழ பார்க்க வரைக்கும் ஓட்டுங்கண்ணா, வேகமாக ஓட்டுங்கண்ணா, தண்டி ஆற்று வரைக்கும் ஓட்டுங்கண்ணா, வேகமாக ஓட்டுங்கண்ணா, இண்டிபெண்டன்ஸ் ஓட்டுங்கன்னா காந்தியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த 15 நிமிஷத்தில் காந்தி படத்தை முடிச்சுட்டாங்க. முந்தானே முடிச்ச படத்தை தான் முழுசாக பார்த்தாங்க. இந்த மாதிரி சின்ன வயசில் இதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இதுதான் இனிமேன்னு சொல்லிட்டு இருக்கிற பருவம் வந்து பள்ளி பருவம். அதனால் அவங்களுக்கு என்ன இனிமேன்னு தெரியறது இல்லைங்க, அதனால் அந்த இனிமை வந்து நல்ல இனிமை கிடையாதுங்க. அதனால் எல்லா பருவத்தில் கிடைக்கிற இனிமையை விட நடுத்தர வயதில் கிடைக்கிற இனிமையை வந்து ரட்டிப்பு இனிமை மிகவும் இனிமைன்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. நன்றி, வணக்கம். ஒரு பொறுப்பான நடுத்தர வயதே கரெக்டுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதை விட பள்ளி கல்லூரி நீங்களே அப்படியா, சரி அது கரெக்டா. அந்த எக்ஸ்டர்ன்ஸ் பத்தி பேசணும்னா பள்ளி கல்லூரி வாழ்க்கைனா சித்ரா கவி அவர்கள் பொறுப்புனாலே சுமதான், ஒரு சுமதாக்கியா இருக்கிறப்ப என்னத்த இனிமே இருக்க போகுது. இதுல பொறுப்பான நடுத்தர வயத இனிமை அப்படின்னு பொறுப்பை என்ன பேசிட்டு இருக்காருங்க, என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா சார். இந்த வெல்டிங் பண்றாங்கல்ல, அந்த வெல்டிங்குக்கும் வெட்டிங்குக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா, வெல்டிங்ல முதல்ல ஸ்பார்க், அப்புறம் பாண்டிங் ஃபார் எவர். வெட்டிங்ல முதல்ல பாண்டிங், அப்புறம் ஸ்பார்க் ஃபார் எவர். ஸ்பார்க் கூட இல்லைங்க, சில இடத்துல பத்திக்கிட்டு எரியுதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த வெட்டிங்ல அந்த கொஞ்சம் கொஞ்சம் பாண்டிங் இருப்பாருங்க, அது எல்லாருக்கும் அமையாது. சில பேருக்கு தான் அது கடவுள் கொடுத்து வரும், பல பேருக்கு கடவுள் கெடுத்து வர வாய்ப்பு இருக்கும். இப்படிதான் ஒரு பையன் அத்தினி சித்தினி பத்மினி இப்படி எல்லாம் கடந்து ஐஸ்வர்யா ரேஞ்சுக்கு ஒரு பொண்ணை எதிர்பார்த்துட்டு அதுல ஏதாவது தப்பு தாளங்கள் ஆயிடுச்சுன்னா சுந்தரகாண்டமா இருக்கான் வாழ்க்கை, யுத்தகாண்டமா மாறிடாதா. இப்ப சாருக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அந்த பிரச்சனை இல்ல.
கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல நல்லா ஆயிடுச்சு சார் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க
அப்படின்னா. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் இந்த நாட்டுக்கு வந்து குறுக்கா கிடைக்காம. இல்ல நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு கூட வந்து. பொருட்காயும் கொஞ்சம் மார்க்கெட்டு எதாவது இறங்குறது சரியில்லைன்னா அப்புறம் யோசிக்கலாம். இப்போதைக்கு அதையும் பெட்டர் அதுலேயே போயிடும். இந்த தேனிலவு பருவம்னு ரொம்ப செல்லமாக அழைக்கப்படுற இந்த புதுமண பருவத்துக்கு இன்பம் சேர்க்கும் முத்தான மூன்று காரணங்கள் சொல்கிறேங்க. குறைந்த பொறுப்பு, குறைந்த நெருக்கடி, நிறைந்த சுதந்திரம். இப்போ குறைந்த பொறுப்புன்னு ஏன் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தில் நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும், பெற்றவங்களை பார்த்துக்கணும், ஏன் நம்ம உடல்நலத்தையே பார்த்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு பெருசாக எதுவும் இல்லாத பருவம். அப்புறம் நெருக்கடி. நான் முன்னே சொன்ன மாதிரி மாணவ பருவத்தில் நாம் படிக்கணுங்கிற நெருக்கடி, அதே இந்த நடுத்தர பருவத்தில் நம்ம பிள்ளைங்க படிக்கணுமேங்கிற பியர் ப்ரெஷர். இப்படி எந்த நெருக்கடியும் இல்லாமல் உனக்கு நீ எனக்கு நான் ஒரு கண்டென்ட்டாக லைஃப் இருக்கிறது இந்த பருவத்தில் தாங்க. அப்புறம் மூணாவதாக சொன்னதாக ரொம்ப முக்கியமானது சுதந்திரம். நம்ம கையில் எவ்வளோதான் காசு நேரமும் இருந்தாலும் அதை நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு வேண்டியபடி செலவு செய்கிறதுக்கு எங்கள் பருவத்தை விட்டால் வேறு எங்கெங்க முடியும்? இப்போ கையிலேயே குழந்தை வந்துருச்சு வைங்க, வெக்கேஷன் விடுங்க, ஒரு வால்மார்ட் போகிறதுக்கே ரெண்டு நாள் பிளான் பண்ணிக்கிட்டு. சார் கல்யாண ஆகி வந்த புதுசில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. நான் அதுக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருந்த பிள்ளைங்களாம் திடீர்னு ஆண்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிரான்சிஷன் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் முதல் முதல்ல மிஸ்ஸஸ் செல்வகுமார் அப்படின்னு என் பேரை முதல்ல நான் கேட்டபோது எனக்குள்ள ஒரு பெருமிதமுங்க. அது அந்த அந்த இன்பத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது அதல் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச ஒரு ஃபீலிங். அப்போ தான் முதல்ல நம்ம கல்யாணம்லாம் ஆயிட்டு வந்துட்டு நம்ம பெண்கள் நீங்கள் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். நம்ம கையை சுட்டு சட்டியை கருக்கி அந்த சமையல் கற்றுக்கிட்டோமே அந்த அனுபவம் இந்த பருவத்தில் அது இனிமே இல்லையா? இந்த பருவத்தில் செய்கிற அந்த சுமாரான சாப்பாடையும் சூப்பராக இருக்குமான்னு சொல்லி சாப்பிடும் கணவனின் கண்ணை மறைக்கும் அந்த காதல் மோகம் இனிமே இல்லையா? இந்த பருவத்தில் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் அந்த ஒரு தேடல், ஒரு ஒரு பரபரப்பு. ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது இந்த வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும் சொல்லுவாங்களே அந்த அந்த உணர்வு, அது கோடி கொடுத்தாலும் மற்ற பருவங்களில் கிடைக்குமா சொல்லுங்க. முதியோர்களே, எங்கள் பருவத்தின் நினைவுகளையே பெரிதும் அசை போட்டு இன்பம் காணும் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? ஆ நன்றி. புது புதுமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரம் தான் புதுமண வாழ்க்கைன்னா. நான் கூட ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு பூர்ணிமா கல்யாணம் ஆன புதுசில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு புறப்படும் போது நம்ம அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இப்போ ப்ரொடக்ஷன் பையன்கிட்ட எப்பா வீட்டுக்கு போகிறேன் எல்லாரும் மாதிரி நானும் புதுசாக கல்யாணம் ஆனவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டு பூ வாங்கிட்டு வா அப்படின்னேன். அது ஷூட்டிங் முடியறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணிட்டேன், 5:30 6 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா இப்போ பூ போனவன் ஆளை காணும். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் டைரக்டர் போகாம மற்றவங்கலாம் போக மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே காருக்கிட்ட சுற்றி நின்று இருந்தாங்க. நான் எங்கேயே பூ போன ஆளை காண ஆளை காணும்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்தான். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்த உடனே என்னை சுற்றி எல்லாரும் நின்றுருக்காங்க. ஏ கொஞ்சம் வரங்க, கொஞ்சம் தள்ளிப்போம், கொஞ்சம் தள்ளிப்போம், கொஞ்சம் தள்ளிப்போம் அப்படின்னா எதுக்கு இத்தனை பேருக்கு இவன் வரக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் மெல்ல காது கிட்ட குசு குசுன்னு வந்து சார் பூன்னு உடனே உடனே போயிட்டேன். மல்லிகைப்பூவா முல்லை பூவான்னு தெரியல. அதனால் அதில் ஒரு கட்டு இதில் ஒரு கட்டு பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு ரகசியமாக சொன்னாங்க. ஏன்னா 60 கட்டவுடனே இது சத்தம் போட்டே சொல்ல வேண்டிட்டானே. எல்லாத்தையும் அந்த பக்கமும் இந்த பக்கம் போட்டு 2 கட்டு பூவை கொண்டு நின்னா நான் ஒரு வீட்டுக்கு தான் போடுறேன் இல்லை 2 இடத்துக்கு போடுறேன்னு இது தேவையாக உடனே. அதனால் பெரியமாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னா கூட அதுலேயும் வந்து சில நேரத்தில் அந்த புதுமண தம்பதிகள் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சில குழப்பங்கள் சில சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வர்றது உண்டு. இப்போ அடுத்தபடியாக வந்து ராஜீவ் விவேக் அவர்கள்